ஸோ 12th இங்கிலீஷ் பார்ட் 35 பேஜ் நம்பர் 77 இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேசிவ் வாய்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் அதில் சப்ஜெக்ட் இருக்காது, ஜஸ்ட் ஒன்லி ஆக்ஷன் வேர்டு. இங்கே இம்பரேட்டிவ் இது நமக்கு தேவையில்லை, பரவாயில்ல. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மீன்ஸ் நோ சப்ஜெக்ட், ஒன்லி ஆக்ஷன் வேர்டு, ஒன்லி ஆக்ஷன் வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் த டோர், ஹியர் யூ ரைட் ஓப்பன் த டோர். இதில் ஆக்ஷன் வேர்டு எது? ஓப்பன். இந்த டோர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், இட் ஆக்ஸ் அ ஆப்ஜெக்ட். அப்போ இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸை வி ஆர் சேஞ்சிங் இன் டு பேசிவ் ஃபார்ம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் பேசிவ் வாய்ஸா பேசிவ் ஃபார்மாக மாற்றணும் அப்படின்னா, இதனுடைய ஸ்ட்ரக்சர் லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி த்ரீ. வி த்ரீங்கிறது கம் கேம் கம், அந்த வி த்ரீ ஃபார்ம்ங்கிறத பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி இப்போ எழுதணும். ஸோ இதனுடைய பேசிவ் ஃபார்ம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் படி எழுதுனா, ஸோ லெட் லெட் போட்டுட்டோம், அடுத்து என்ன எழுதணும்? ஆப்ஜெக்ட். எது ஆப்ஜெக்ட்டு? த டோர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ லெட் த டோர். நெக்ஸ்ட் என்ன? பி. நெக்ஸ்ட்டு வி த்ரீ, ஓப்பன் ஓப்பன்டு ஓப்பன்டு. அப்போ வி த்ரீ வந்து ஓப்பன்டு. ஸோ வி த்ரீ அப்படிங்கிறது வி ஒன் ஓப்பன், தென் வி டூ ஓப்பன், தென் வி த்ரீ ஓப்பன்டு. இதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இது வந்து ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் படி இருக்கான்னு பாரு. லெட் இருக்குது, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது, பி இருக்குது, வி த்ரீ இருக்குது. ஸோ இது வி த்ரீ, இது நம்ம வந்து பி எழுதியிருக்கிறோம். திஸ் இஸ் ஆப்ஜெக்ட், இது அந்த ஸ்ட்ரக்சர் படி வரக்கூடிய அந்த லெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ் த விண்டோ, அதுவும் அதே தான், சிம்பிளானது. இது என் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 77 இருக்குது. நிறைய ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 20 சென்டென்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரெண்டு டாபிக் இதில் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லிவிட்டு அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நவ் க்ளோஸ் த விண்டோ. இதை எப்படி எழுதலாம் அந்த ஃபார்ம் படி? லெட் தென் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இது த விண்டோ. ஸோ லெட் த விண்டோ, தென் பி, தென் வி த்ரீ. க்ளோஸ்னுடைய வி த்ரீ க்ளோஸ்டு. இதெல்லாம் எடுத்துரு, சும்மா தெரியறதுக்காக நம்ம எடுத்துனா. ஸோ லெட் த விண்டோ பி க்ளோஸ்டு. இப்போ டைப் ஒன்ல இந்த மாதிரி லெட்டுன்னு போட்டு நமக்கு பாசிட்டிவ் சென்ஸில் வந்தது, ஓப்பன் த டோர். இப்போ நெகட்டிவ் சென்ஸில் டோன்ட் ஓப்பன் த டோர். திஸ் இஸ் இன் நெகட்டிவ் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் த டோர் பாசிட்டிவ் சென்ஸில் இருந்தது, இப்போ வந்து நெகட்டிவ் சென்ஸில் டோன்ட் ஓப்பன் த டோர்னு இருக்கு. அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் லெட் நாட், மற்றதெல்லாம் அதே தான், ஆப்ஜெக்ட் தென் பி ப்ளஸ் வி த்ரீ. ஸோ ஹியர் வாட் யூ ரைட்? லெட் நாட் தென் ஆப்ஜெக்ட் என்ன? த டோர். தென் இங்கே என்ன பண்ணணும்? பி, தென் ஓப்பன். அப்போ ஸ்ட்ரக்சர் படி என்ன வருது? லெட் நாட் தென் த டோர் தென் த பி தட்ல ஓப்பன்ட். அண்ட் வி சி ஒன் மோர் சென்டென்ஸ். டோன்ட் ப்ளக் த ஃப்ளவர்ஸ், டோன்ட் ப்ளக் த ஃப்ளவர்ஸ். இது நம்ம எப்படி எழுதுவோம்? ஹியர் யூ ரைட் டோன்ட் ப்ளஸ் த ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸை பறிக்காது அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன? லெட் நாட்
ஏன்னா இங்கே நாட் வர்றதுனால லெட் நாட் தென் வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் த ஃப்ளவர்ஸ் லெட் நாட் த ஃப்ளவர்ஸ் தென் பி தென் ப்ளக் ப்ளக் ப்ளக்ரு இல்லையா பிஎல் யு சிகேஇ இது ஸோ ஸ்ட்ரக்சர் படி நமக்கு கேட்டால் என்னென்ன இருக்குது லெட் நாட் தென் ஆப்ஜெக்ட் வந்து த ஃப்ளவர் தென் பி தென் வி த்ரீ ஸோ திஸ் இஸ் வி த்ரீ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் இது அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சர் நம்ம அதை வந்து எழுதியிருக்கிறோம் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம எழுத போகிறோம் ஹியர் இட் இஸ் கிவன் Do not tell a lie. Please open the door. So, do not tell a lie. That means don't tell a lie. Here it is given. Do not tell a lie. போய் சொல்லாதே அப்படின்ட்டுருக்கு. அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் படி நம்ம என்ன எழுதணும் லெட் நாட் இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் வரக்கூடியது And then, object, which is object? A lie. Let not a lie. அடுத்தது நம்ம என்ன எழுதணும் பி இல்லையா ஸோ ரைட் பி தென் இதனுடைய வி த்ரீ டெல் டோல்டு டோல்டு இல்லையா ஸோ வி த்ரீ என்ன டோல்டு ஸோ இந்த இது வந்து வி த்ரீ பிங்கிறது ஸ்ட்ரக்சர் படி வரக்கூடியது லை அப்படிங்கிறது என்னது திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் லெட் நாட் அப்படிங்கிறது நமக்கு அக்கார்டிங் டு த ஸ்ட்ரக்சர் நவ் த லாஸ்ட் ஒன் ஹியர் இட் இஸ் கிவன் ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அது அதே தான் ஜஸ்ட் இந்த ப்ளீஸ் அப்படிங்கிறத லாஸ்டில் வந்து நம்ம எழுதிக்கிறோம் இங்கே அனதர் வே ஆல்சோ இருக்கணும் லெட் இங்கே வந்து Please open the door. As usual, you are writing. Let the door be opened. Comma போட்டு please. சின்னதாக ஒரு comma போட்டு please please. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது வந்து let அப்படிங்கிறத எந்த வழிகளில் நம்ம யூஸ் பண்ணலாம் டூ வேஸ் ஒன்று வந்து பாசிட்டிவ் ஃபார்மில் பாசிட்டிவ் ஃபார்மில் வருது இன்னொன்று நெகட்டிவ் ஃபார்மில் வருது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது கொஸ்டின் வந்து வந்ததுன்னா அது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்